ரேஸில் ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றதான் முக்கியம் அப்படின்றது எந்த ஐபிஎல் டீமுக்கு பொருந்துமோ பொருந்தாதோ, ஆனால் ஒரு டீமுக்கு கன கச்சிதமாக பொருந்தும், அதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸ். மெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐபிஎல் 2024 தொடங்கினதுல இருந்தே வெற்றி வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு வளம் வந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல்ல நடந்த 9 மேட்ச்ல 8 மேட்ச் ஜெயிச்சு 16 புள்ளிகளோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் டீமா பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்க. ஆனா குவாலிஃபை ஆன நேரமோ என்னமோ தெரியல, அடுத்ததான் எஸ்ஆர்எச் கூட தோல்வி, டிசி கூட தோல்வி, சிஎஸ்கே கூட தோல்வி, பஞ்சாப் அணி கூடயும் தோல்வி. சோ 4 மேட்ச்ல வரிசையா தோத்து அதே 16 பாயிண்ட்ல டேபிள்ஸ்ல இருக்க, கடைசியா கேகேஆர் கூட நடக்கிற மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும்தான் டாப் ஸ்பாட்டை தக்க வைக்க முடியும் அப்படின்ற நிலை வர, அங்கேயும் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி மழை வர, மேட்ச் கேன்சல் ஆயிட்டு சோ ஆர்ஆருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சிச்சு. அதனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2nd இடத்துல இருந்து 3rd இடத்துக்கு தள்ளப்பட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசியில முட்டி மோதி இவங்க பிளே ஆஃபே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமோட எலிமினேட்டர்ல மோத போற கதையை நான் எங்க போய் சொல்ல. உண்மையில ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான். காரணம், கிரிக்கெட்ல மொமெண்டம் மொமெண்டம்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. எந்த டீம் சரியான டைம்ல அந்த பீக் ஃபார்ம் அடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் பல முறை சீசனை ஜெயிச்சு நாம பாத்துருக்கோம். அந்த வகையில கடைசி 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சு பயங்கரமான ஒரு மொமெண்டத்தோட பிளே ஆஃப் வந்திருக்காங்க ஆர்சிபி. அதே நேரம் தொடர்ந்து 4 மேட்ச் தோத்து தங்களுடைய மிக முக்கியமான பேட்ஸ்மேனான ஜாஸ் பட்லரை இங்கிலாந்துக்கு அனுப்பி விட்டுட்டு எலிமினேட்டருக்கு வந்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். சோ இன்ஃபார்ம் ஆர்சிபியை சமாளிச்சு மைதானத்திலயுமே ஆர்சிபி சப்போர்டர்ஸ் குவிய போறாங்க, அவங்களையும் சமாளிக்கணும் அப்படின்றப்ப இந்த எலிமினேட்டர் மேட்ச் சஞ்சு சாம்சனுக்கு மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்க போகுது. மெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.